ஃபாதர் ஸ்டேன் சுவாமி, யார் இவர்? அப்படி என்ன தவறு அவர் செய்தார்? எதற்காக நம் இந்திய ஆட்சி அவரை சிறைக்கு தள்ளியது? அதுவும் 83வது வயதில். நம் அரசாங்கம் நன்மை செய்கிறவர்களுக்கு ஒத்துழைக்கிறதா, இல்லை அவர்களை ஒழித்து கட்ட பார்க்கிறதா? வாருங்கள், ஃபாதர் ஸ்டேன் சுவாமியை பற்றி அலசி ஆராய்வோம். ஃபாதர் ஸ்டேன் சுவாமி என்பவர் ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள் 1937ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள திருச்சிராப்பள்ளி என்ற மாவட்டத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே ஒரு நல்ல கிறிஸ்தவ குழந்தையாக பெற்றோரால் வளர்க்கப்பட்ட இவர் கிறிஸ்துவின் பால் அன்பு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையையும் கிறிஸ்துவை போல் மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பெற்ற தாய் தந்தை, சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், ஆடம்பரமான வாழ்க்கை என்று அனைத்தையும் தியாகம் செய்து கொண்டு இயேசு என்ற சபையில் சேர்ந்தார். யார் இந்த இயேசு சபை என்று அழைக்கப்படுபவர்கள்? ஆம், இக்னேஷியஸ் லொயோலா என்று அழைக்கப்படும் புனிதர் நிரூபிய சபைதான் இது. இவர்களின் நோக்கம் என்னவென்று பார்ப்போமானால், ஏழைகளுக்கு கல்வி கற்றுத் தருவது, இளைஞர்களுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது, ஆதிவாசி மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். கிறிஸ்து தன் மக்களுக்காக தன் உயிரையும் மீஞ்சார். கிறிஸ்துவின் வாழ்க்கையை பின்பற்றும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்பதே ஆகும். அது எப்படி சாத்தியமாகும்? பல்வேறு ஆடம்பரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தின் நடுவிலே தனக்கென்று ஆடம்பர வாழ்க்கையை விடுத்து மலையும் குன்றும் பாராமல் காடுகளுக்கும் பள்ளங்களுக்கும் நடுவிலே தங்களுக்கென்று ஒரு குடிசையை கட்டிக்கொண்டு மக்களுக்காக வாழ்ந்தவர்கள்தான் இந்த இயேசு சபை அங்கத்தினர்கள். இந்த வாழ்க்கை மிக எளிது என்று நினைக்கின்றீர்களா? எள்ளளவும் கிடையாது. உயிரை தன் கையிலே பிடித்து கொண்டுதான் ஒவ்வொரு நாளையும் கடத்தி செல்ல முடியும். இதோ இந்த வாழ்க்கையை தான் நம் அன்பு ஃபாதர் ஸ்டேன் சுவாமியும் தேர்ந்தெடுத்தார். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு சிறுவனாய் இயேசு சபையில் சேர்ந்தார். எத்தனையோ கஷ்டங்களுக்கும் இடையூறுகளுக்கும் நடுவிலே தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக வேரூன்றி நின்றவர்தான் நாம் அறிந்திராத ஃபாதர் ஸ்டேன். 1970ஆம் ஆண்டுகளிலே இறையியல் மற்றும் மனித சமுதாயத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றிய ஆய்வை பிலிப்பியன்ஸில் கற்றுக்கொண்ட இவர் ஏழை மக்களின் நலனிற்காக பல்வேறு நோக்கங்களை வகுத்தார். அப்படி அவர் என்ன பெரிய காரியம் செய்துவிட்டார் என்று நினைக்கிறீர்களா? 1975ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை தனக்கென்று சொத்து 10 சேர்த்து வைக்கவில்லை. டைமண்டும் தங்கமும் புதைத்து வைக்கவில்லை. 10-12 மாடி வீடுகள் கட்டிக்கொள்ளவில்லை. 100-200 ஏக்கர் என்று நிலம் தனக்கென்று சொந்தமாக்கவில்லை. அவர் செய்த தவறு என்னவென்று தெரியுமா? ஏழைகளின் உரிமைக்காக போராடியதுதான். எத்தனையோ படிப்பறிவற்ற மக்களுக்கு அவர்களுடைய உரிமையை வாங்கி தந்ததுதான். அனைவரும் ஜாதி சமயம் பாராமல் தங்களுடைய உரிமையுடன் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று நினைத்ததுதான். ஆம், இதுதான் அவர் செய்த பெரிய தவறு. உரிமைக்காக போராடுபவர்களுக்கு துணை நின்றதன் நிமித்தமாக 83வது வயதிலே அவருக்கு கிடைத்த பரிசு சிறை தண்டனை. இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக கூறியுள்ளார். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 5:11 வசனத்திலே இவ்வாறு கூறுகிறார், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்று. ஆம், எப்போதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் பொய்யான பழிகளை கூறி துன்புறுத்துகிறார்களோ அப்போதெல்லாம் கிறிஸ்துவின் ஆட்சி மீண்டுமாய் வேரூன்றி தளிர்த்து வளர்கின்றது. அப்படி என்ன பொய்யான பழியை அவர் மீது சுமத்தினார்கள் என்று நினைத்து பார்க்கின்றீர்களா? வேறொன்றுமில்லை, நக்சலை கூட்டத்தில் இவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்றுதான். நாட்டிற்கும் நாட்டு சட்டத்திற்கும் எதிராக வன்முறை செய்ய வேண்டும் என்று மற்றவர்களை தூண்டி விடுகிறார்
என்ற ஒரு பொய்யான பழியை இவர் மீது சுமத்தி 83வது வயதிலே தலௌஜா என்ற சிறையில் அடைத்தார்கள். நம் தேசத்தை ஆளும் ஞானிகள் காந்தியடிகள் அயல் நாட்டு மக்களிடமிருந்து நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தார். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே உள்நாட்டு மக்களிடமிருந்து சுதந்திரத்தை பெறுவதற்கு ஒரு பெரிய பாடாய் போயிற்று. சிறிய காவி துண்டைத்தான் காந்தியடிகளார் அணிந்திருந்தார். அதற்கு அர்த்தம் அவரிடம் இல்லை என்று அல்ல, மாறாக அவர் தனக்கென்று வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்தார். இன்றைய நாட்டை ஆளும் தலைவர்களில் எத்தனை பேர் காந்தியடியாரை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? சிந்திக்க வேண்டிய செயல். ஃபாதர் ஸ்டான் அவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவர் பார்க்கின்சன் டிசீஸ், அதாவது நடுக்குவாதம் என்ற நோய் பெற்றவர். அவர் கையால் ஒரு டம்ளரை கூட பிடித்து தண்ணீர் குடிக்க முடியாத நிலை. அவரால் உறிஞ்சு குழலை வைத்துதான் குடிக்க முடியும். கைகள் நடுநடுங்கும் வேளையில் இந்த உறிஞ்சு குழல் கேட்டபோதும் அவர்களால் கொடுக்க முடியவில்லை. அதற்காகவும் அவர் நீதிமன்றத்தில் மனு வைத்திருந்திருக்கின்றார். என்ன ஒரு அவல நிலை! இதே போன்ற அநியாயம் எத்தனை பேருக்கு நடந்து கொண்டிருக்கிறது? கண்களை திறந்து அறிய வேண்டிய சமயம் இன்று. விழிப்பாயிருங்கள். இன்று இந்த நிலைமை ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்களுக்கு என்றால் இதே நிலைமைதான் நாளை நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கும். இறுதியில் என்ன நடந்தது என்று தெரியுமா? அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மகாராஷ்டிராவில் உள்ள ஹோலி ஃபேமிலி என்ற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடல்நிலை மிகவும் மோசமான காரணத்தினால் ஜூலை மாதம் 5ஆம் நாள் அன்று இறைவனடி சேர்ந்தார். புனித பவுலடிகளார் கூறிய ஒரு அழகான வார்த்தை இது: நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென்ன வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். ஆம், நீதியின் தேவன் அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களுக்கு அவருடைய நீதியின் கிரீடத்தை தந்தருளுவார். நித்திய இலைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. கடைசியாக கூற விரும்புவது என்னவென்றால், இவருக்கு கிடைத்த விருது பற்றிதான். ஆம், 2020ஆம் ஆண்டு மனிதனின் உரிமைக்காக என்ற விருதும், 2021ஆம் ஆண்டு ஜனவரியில் முகுந்தன் சி மெனோன் என்ற விருதும் இவருக்கு கிடைத்தது. இனி நாம் செய்ய வேண்டியது என்ன? நியாயம் நிலைக்கு போராடுவோம். மற்றவர்களின் உரிமையை பறிப்பதை நிறுத்துவோம். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்பதை பள்ளியில் உறுதிமொழி எடுக்கும் போது கூறுவதோடு நிறுத்தி விடாமல் அன்றாட வாழ்க்கையிலே அவ்வாறாக வாழ்வதற்கு முயற்சிப்போம். ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் ஒரு மறைசாட்சி. For the blood of martyrs is the seed of Christianity. However, Christianity grows amidst all persecution. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழும் அனைத்து அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் இடைவிடாமல் போராடுவோம் வாழ்க்கையின் எல்லை வரை. May the soul of Father Stan rest in peace.